நட்பே உயர்வு அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது நரி ஒரு நாள் மானிடம் நண்பனே நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடமும் சொல்லிக் கொண்டு அழைகிறது முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்துக் கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி மானிற்கு நரியின் புரியவில்லை அது எப்படி என்று மான் அதற்கு நரியானது அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வாழும் சிங்கத்துக்கு இரையாக்கிவிடும் என்று பொய் கூறியது மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடு காட்டிற்குள் சென்றது தனது நண்பனை வகு காணவில்லையே என்று முயல் துடி துடித்தது காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்து விட்டது நதி என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது முயல் இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல மான் என் நண்பன் என்று நரி பதில் கூறியது என்று கதறியது முயல் அப்படியானால் என் மூன்று புதிர்களுக்கு விடை கூறு பிறகு விட்டு விடுகிறேன் என்றது நரி புதிர்களை என்றது புதிர் ஒன்று கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்ன புதிர் இரண்டு கைகள் இருக்கும் ஆனால் கைதட்ட முடியாது அது என்ன புதிர் மூன்று தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடித்தவுடன் குட்டை அது என்ன முயல் நரியிடம் இவ்வளவுதானா இதோ விடை சொல்கிறேன் என்றது முதல் புதிருக்கு மலை என்பது பிடையாகும் இரண்டாவது புதிருக்கு கடிகாரம் என்பது பிடையாகும் மூன்றாவது புதிருக்கு மெழுகுவர்த்தி என்பது பிடையாகும் என்றது முயல் முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போனது நரி மணி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன் என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு என்று கேட்டது முயல் நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்தது மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது குழந்தைகளே கூடா நட்பு கேடாய் முடியும் நாம நல்லவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும்